வெல்கம் டு வில்லேஜ் வ்ளாக் வித் கௌசி. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேக்கப் ரொட்டீன் வ்ளாக் தான். அண்ட் இது மேக்கப் ரொட்டீன் பார்ட் 9. இப்போ வந்து 9வது மேக்கப் ரொட்டீன். ஸோ ஆல்ரெடி நாங்கள் 8 மேக்கப் ரொட்டீன் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ரிப்பன் வச்சு ஸ்கூலுக்கு போகிற ஹேர் ஸ்டைல் வந்து போட போகிறோம். ஸோ ரெண்டு ஜடையில் எப்படி வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ரிப்பன் வச்சு எப்படி ஹேர் ஸ்டைல் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்சி பாப்பாவுக்கு போட போகிறேன். ஸோ என்சி பாப்பா வந்து இப்போ கொண்டையோடு தான் இருக்காங்க. இப்போ வாங்க நம்ம பாப்பாவுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் போடலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் இருக்க மதியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாப்பாவுக்கு வந்து கோணநேர் வச்சு நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு ஜடை வச்சு ரிப்பன் போட போகிறோம். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கோணநேர் எடுத்துக்கலாம். நேர்நேர் அப்படின்னா இங்கிருந்து கரெக்டாக சென்டர் நெத்திலேருந்து இங்கே வரும். கோணநேர் அப்படின்னா அந்த நேர்நேருக்கு சைட்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து கோணநேர் எடுத்து போட போகிறேன். கோணநேர் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம இப்படி நல்லா சீவிக்கலாம் இந்த சைடில். இப்போ பாருங்க, கோண நேர்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி நெத்திக்கு சைடில் இந்த சைடில் இருக்கும் கோண நேர். இப்போ பின்னாடியில் நம்ம கோண நேர் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, இந்த கோண நேர் இப்போ நம்ம நேர் நேராக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக இப்படி, அதாவது இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். இது கோண நேராக இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த இடம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இதை வரல எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே இப்படி கீழே சீவினிங்கன்னா, இதை கீழே சீவிட்டு இதை அப்படியே மேலே சீவிட்டு இதை அப்படியே நீங்கள் கீழே சீவினிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி வரும். அந்த கோட்லேருந்து நீங்கள் நேர் நேர் வந்து எந்த இடத்துல வருமோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கிருந்து அப்படி இப்படி வரும், தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுவும் இப்போ இந்த இடத்துல அதுவாக நம்ம சீவனங்காட்டியே பாருங்கள், அது ஒரு கோடாக மாறி இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுக்குது இல்லைங்களா. இந்த ஸ்ட்ரைட் லைனை நம்ம இப்போ பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து இது ரெண்டு பாகங்களாக பிரிச்சுட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்குது இல்லைங்களா, இந்த பாகத்தில் முதல்ல போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த பாகத்தை நல்லா முதல்ல சீவிக்கலாம். அப்புறம் ஒரு மெயினான விஷயம், நம்ம இந்த சைடு இப்படி முடி எடுக்கிறப்போ இந்த காதுக்கு பின்னாடி வந்து வந்துடணும். இப்படி மேலே இப்படி வந்துடக்கூடாது, இதை வந்து அப்படியே பின்னாடி வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி காதுக்கு பின்னாடி இந்த சைடு இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா சீவிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து மூணு பாகமாக பிரிச்சுக்கலாம். இந்த முடியை நம்ம மூணு பாகமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, ரெண்டு, இது மூணு. இப்போ இந்த மூணு பாகத்தையும் நல்லா வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இதை மூணு பாகமாக பிரிச்சுட்டேன். இப்போது இந்த பாகம் இருக்கு இல்லைங்களா, இந்த தேர்டு ஒன்றை இப்படி இந்த கையில் வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நடுவில் வந்து இங்கே ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த கையில் இந்த பாகம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாகத்தை அப்படியே இப்படி போட்டுடலாம். இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போது இதை நல்லா இப்படி வந்து லைட்டாக நீவிட்டு இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த பாகத்தை இந்த கையில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இந்த கையில் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அப்படியே நம்ம இந்த கைக்கு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பின்னிக்கலாம். இந்த சைடு இருக்கிறத இந்த கைக்கு போட்டுட்டு நடுவில் இருக்கிறத பிடிச்சி நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த கையில் இருக்கிறத அப்படியே நம்ம இந்த கைக்கு வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரியே ஃபுல்லாக பின்னிக்கணும். நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணி நேராக பின்னிக்கோங்க.
இதே மாதிரி கீழே எண்ட் வரலு பின்னிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாருங்க நான் வந்து கடைசி வரலு பின்னிட்டேன் ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட அப்படினா இது வந்து ரொம்ப சின்னதா ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பார்ட் வந்து சின்னதா ஆகுற வரலும் நாம இந்த சின்னதா ஆயிடுச்சு இல்லீங்களா இங்க தான் நம்ம இந்த ஸ்டேஜில தான் நம்ம வந்து ரிப்பன் வெச்சுக்கணும் சோ பாருங்க ரெண்டு பார்ட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் முடி இருக்கு இந்த பார்ட்ல மட்டும் முடி கம்மியா இருக்கு இப்போ இந்த பார்ட் வந்து நடுவுல இல்லாம இந்த ரெண்டு சைடுல எந்த சைடு வேணா இருந்துக்கலாம் ஆனா சைடா இருக்கணும் அப்பதான் நம்ம ரிப்பன் வைக்கறப்போ கரெக்ட்டா இருக்கும் இப்போ நாம பின்னினது இல்ல ஸ்டாப் பண்ணினது வந்து சைடுல வந்து ஸ்டாப் பண்ணிருக்கேன் இப்போ நாம இந்த இடத்துல ரிப்பன் வெச்சுக்கலாம் சோ ரிப்பன் வந்து பாருங்க ரெண்டு இந்த வந்து ஒரே இடத்துல வெச்சிட்டு சமமா வெச்சிட்டு இதரோட அந்த முனை இருக்கு இல்லீங்களா இந்த முனையில தான் நம்ம வந்து ரிப்பன் வந்து வெச்சுக்க போறோம் இப்போ பாருங்க இதான் அந்த முனை சோ இப்போ இந்த முனையை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும் அதாவது அந்த முனையில இந்த மாதிரி கை வெச்சுக்கோங்க இதுக்கு அப்புறமா நம்ம பின்னனோ இல்லீங்களா அதுக்கு பின்னாடி இருந்து வைக்கணும் முன்னாடி வந்து இப்படி வைக்க கூடாது தப்பு பின்னாடி வந்து இப்படி வைக்கணும் இப்போ நம்ம சின்னதா இருக்குறது வந்து சைடுல இருக்கறனால இந்த சைடுல ஒன்னு வெச்சிட்டு அதே மாதிரி இந்த சைடுல ஒன்னு இருக்கு இல்லீங்களா அந்த சைடுல இதே மாதிரி வெச்சுக்கலாம் வெச்சிட்டு அப்படியே பின்னலாம் பாருங்க அதே மாதிரி ஸ்டார்டிங்ல பின்னன மாதிரியே பின்னிக்கலாம் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ரிப்பன் பின்னல இப்போ வந்து இந்த ஓரங்கள்ல வந்து பின்னிட்டு இருக்கோம் இப்போ இந்த தலவுல ஃபுல்லா நம்ம வந்து இதே மாதிரியே பின்னிக்கணும் இப்போ பாருங்க நான் வந்து இந்த அளவு வந்து பின்னிட்டேன் இப்போ நம்ம இந்த ரெண்டு ரிப்பன்களையும் பார்க்கணும் எது வந்து அளவுல பெருசா இருக்கு அப்படினு இப்போ இந்த ரிப்பன் தான் பெருசா இருக்கு இத வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஜடையை வந்து சுத்திக்கணும் முதல்ல இப்படி சுத்திட்டு பாருங்க இப்படி முதல்ல இது மேல போட்டுட்டு இந்த தலவு இருக்கு இல்லீங்களா இந்த தலவை அப்படியே அந்த முடிச்சுக்குள்ள விட்டுறணும் அப்படியே அது வந்து டைட் ஆயிடும் பாருங்க இந்த மாதிரி இந்த அளவு தூரத்துல நீங்க வெச்சுக்கோங்க ஸ்டார்டிங்ல டைட்டா போட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல முடிச்சு போட்டதும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படினா இந்த மாதிரி டைட்டா இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல டைட்டா போட்டிங்க அப்படினா அகற சீக்கிரமா வந்து அவராது சோ நீங்க லூசா போட்டிங்க அப்படினா சீக்கிரமா அவுந்துரும் சோ போடுறப்ப டைட்டா போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த இத வந்து இப்படி அதாவது உள்ள கொண்டு போற மாதிரி மடிக்கணும் அப்படி இப்படி வந்திர கூடாது இதே வந்து இப்படி உள்ள வந்து இந்த ஜடைக்குள்ள வந்து இப்படி மடிச்சுக்கணும் இதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கு இல்லீங்களா இத வந்து அப்படியே மேல பிடிச்சுக்கோங்க இத வந்து அப்படியே கீழ வர மாதிரி பண்ணிரணும் இப்ப பாருங்க இந்த மாதிரி மடிச்சிட்டீங்க அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் பின்னினது அப்படியே நீட்டா வந்து அழகா தெரியும் இதுக்கு அப்புறமா நம்ம மேலே வந்து இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு ரெண்டு ரிப்பனும் வந்து சமமாகற மாதிரி முதல் முடிச்சு வந்து போட்டுக்கோங்க கீழே இந்த மாதிரி முதல் முடிச்சு இது வந்து டைட்டா போட்டுக்கோங்க இந்த இடத்துல வந்து யாராவது பிடிச்சுக்க சொல்லுங்க அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் பிடிச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டு ரிப்பன்களும் சமமான அளவுல வந்து இருக்குது பாருங்க இப்போ இதுக்கு இத சுத்தி இன்னொரு முடிச்சு வந்து நம்ம போட்டுக்கணும் அப்பதான் வந்து அகராம் இருக்கும் அதனால அப்படியே நம்ம வந்து அப்படியே வந்து போட்டுட்டு இப்போ பாருங்க நமக்கு வந்து ரெண்டு இது வந்துச்சா அந்த ரெண்டு முடிச்சு நம்ம வந்து டைட்டா போட்டுக்கணும் இதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு சைடு இருக்கு இல்லீங்களா இத வந்து நம்ம இப்படி மடிச்சுக்கலாம் ஒரு இது மாதிரி அதாவது இப்படி இருக்கறத இப்படி மடிச்சுக்க போறோம் இது இப்ப இந்த பூ வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி வரும் அதாவது இப்படி இருக்கு இல்லீங்களா இத வந்து இப்படி மடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சிட்டு இது ரெண்டி வந்து இப்படி பிடிச்சிட்டு இது அப்படியே இப்படி வெச்சு அப்படியே முடிச்சு போடுறங்க இது ரெண்டுத்துக்கும் முடிச்சு போடுறங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கா இத வந்து நம்ம வந்து லைட்டா வந்து சின்னது பண்ணிக்கலாம் சின்னதா இருந்தா தான் வந்து கொஞ்சம் பார்க்க வந்து அழகா இருக்கும் அதுக்காக இப்போ இந்த ரெண்டு சைடு இருக்கு இல்லீங்களா இத வந்து அப்படியே நம்ம விரிச்சு விட்டுறலாம் இந்த பூவை இந்த மாதிரி விரல் விட்டு விரிச்சு விட்டுருங்க அப்பதான் நல்லா பஃபாட்ட அழகா இருக்கும் அப்பதான் நல்லா பட்டர்ஃப்ளை ஆட்ட அழகா இருக்கும்
பாருங்க இந்த மாதிரி இப்போ இதுக்கு கீழ வந்து இந்த இவ்ளோ ரிப்பன் இருக்கு இல்லீங்களா இதையும் வந்து நம்ம அதே மாதிரி வந்து போட்டுக்கலாம் இத வந்து இப்படி மடிச்சு அப்படியே வந்து முடிச்சு போடுறங்க நான் இது போட்டு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கிட்ட காட்றேன் இந்த மாதிரி ஒரு பூ மேலையும் ஒரு பூ வந்து கீழே இருக்க மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு சைடு போட்டதையும் இந்த மாதிரி நல்லா வந்து விரிச்சு விட்டறலாம் டைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க சூப்பரா வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு டைட்டா போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா டைட்டா சூப்பரா வந்து போட்டுட்டேன் இப்போ பாருங்க இப்படி போட்டுட்டீங்க அப்படினா நமக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆனாலும் அபராம இருக்கும் நான் வந்து பூவும் வந்து நல்லா டைட்டா போட்டுட்டேன் அதே மாதிரி கீழையும் பின்றப்பையும் நல்லா டைட்டா போட்டுக்கோங்க இப்போ நான் இந்த இப்போ இந்த சைடு போட்டாச்சு நம்ம இந்த சைடு அதே மாதிரியே போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு வந்து சூப்பரா வந்து ரிப்பன் வந்து கட்டியாச்சு இந்த மாதிரி இருக்கும் சோ இந்த இடத்துல நீங்க டைட்டா பிணிக்கணும் அப்பதான் வந்து இந்த இடம் வந்து அவிந்து விழுகாம இருக்கும் முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல பின்றதுதான் ரிப்பனை வச்சு பின்றதுதான் சோ நம்ம அதை வச்சு தான் இந்த இடத்துல வந்து கட்டி கொள்ளீங்களா அதனால நம்ம ரிப்பனை மட்டும் டைட்டா போட்டுக்கணும் அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வெச்சாலும் ஒரு ரெண்டு நாள் அது கழுதாம இருக்கும் பாருங்க இப்போ ரெண்டு சைடு வந்து போட்டாச்சு ரிப்பன் பாப்பாக்கு வந்து கொஞ்சம் முடி வந்து அதிகம் அதனால வந்து இவ்ளோ இருக்கு எனக்கும் இந்த அளவு முடி தான் சோ நானே வந்து ரிப்பன் நெச்சுக்குவேன் சோ மம்மி கிட்ட இருந்து தான் நான் வந்து கத்துக்கிட்டேன் இந்த பூ வந்து எங்க அம்மா வந்து இப்படி தான் போட்டுடுவாங்க சோ அம்மா கிட்ட இருந்து இந்த பூவும் கீழ எப்படி பின்றதுங்கறதை எங்க மம்மி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் ஆறு பூ வந்து போடுவேன் இதனால இப்ப தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கறனால போடுறது இல்ல சோ அது எப்படி போடுறது அப்படிங்கறத நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் சூப்பரா இருக்கு இப்ப நான் முன்னாடி வியூ காட்றேன் சோ என்சி வந்து இப்ப ஸ்கூலுக்கு போற மாதிரி ரெடி ஆயிட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரெடி ஆகி ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வில்லேஜ் லைட் பிக் கவுசியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இன்னைக்குதான் சூப்பரா வந்து நான் வந்திருக்கேன் சோ நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றோம் அது வரைக்கும் பை